இந்த பதிவில் நான் சொல்ல போகிற விஷயங்களை நீங்கள் ஒரு நிமிஷம் கண்ண மூடி உங்களுக்கு டைம் இருந்தால் கேட்டு பாருங்கள். அத்தனையும் தவிர்க்க முடியாத நிதர்சனமான உண்மைகள் தான். எண்ணெய் நல்லா இருந்தால் சமையல் ருசியாக இருக்கும், எண்ணம் நல்லா இருந்தால் வாழ்க்கை ருசியாக இருக்கும். திருமணம் ஆண்களின் வாழ்வில் ஒரு சின்ன மாற்றம், தாய்க்கு பதில் தாரம், அவ்வளவே. பெண்களின் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம், ஒரு மரத்தை வேரோட பிடுங்கி மற்றொரு இடத்துல நட்டு வைக்கும் விழா போன்றது. உயிருள்ள மனிதனின் அத்தனை கோர முகங்களையும் தெரிந்து கொள்ள உயிரற்ற பணம் ஒன்றே போதுமானதாக உள்ளது. வளையக்கூடியதுதான், இருந்தாலும் சில சமயங்களில் வளைந்து கொடுக்காமல் வம்பிழுத்து விடுகிறது. அது என்னன்னு தெரியுமா? நம்மளுடைய நாக்கு தான். கடந்து போக வேண்டும் அல்லது கண்டுக்காம போக வேண்டும், அவ்வளவுதான் இல்லல் இல்லாத வாழ்க்கை. வாகனத்தில் செல் கையில் இல்லாமல் இருப்பது பாதுகாப்பு. பிறமொழி பேசுபவனை உயர்வாக பார்ப்பதும் தாய்மொழியில் பேசுபவனை இகழ்வாக பார்ப்பதும் கூடிக்கொண்டே போகிறது நம்முடைய சமுதாயத்தில் நாளுக்கு நாள். சாமிகளை விட சாமியார்களை நம்பி சங்கடத்துக்கு உள்ளாகும் மகா புத்திசாலிகளே இங்கு அதிகம். அன்று குடிசையில் கிடைத்த நிம்மதி இன்று கோபுரத்தில் கூட கிடைப்பதில்லை. மனநிறைவு மங்கி போனதால். பொதுநலம் என்பது அடுத்தவர் இன்பத்தில் இன்பம் காண்பது மட்டுமல்ல, அடுத்தவர் துன்பத்திலும் துணை நிற்பதே. ஒரு கப் சாதம் வடித்த நீரில் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடியை கலந்து குடிக்க வயிறு உப்புசம் மற்றும் அஜீரணம் சரியாகும். ஒரு கண்ணில் பார்வை போய்விட்டால் பாதி கண் பார்வை போய்விட்டது என்று அர்த்தமல்ல. பார்வை திறனில் ஐந்தில் ஒரு பங்கு பார்வைதான் குறைந்து போயிருக்கிறது என்று அர்த்தம். இந்த மாதிரி ஒரு சில பதிவுகளை நம்மளால் தவிர்க்கவே முடியாதுங்க. ஸோ உண்மையான பதிவுகள் தான். வாகனத்தில் போகும்போது தயவு செய்து செல்ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்குமே உங்களுக்கு எமர்ஜென்சி கால் வந்ததுன்னா ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு எடுத்து பேசிட்டு பொறுமையாக போங்க. அவசர அவசரமாக போய் நாம் எதையும் சாதிக்க போகிறது இல்லைங்க. நம்மளோட குடும்பத்தை விட்டுட்டு பிரிந்து போக போகிறோம், அவசர அவசரமாக போனோம் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நமக்காக வீட்டில் நம்மளோட குழந்தைகளும் மனைவியும் காத்துட்ருப்பாங்க. குழந்தைங்க சொன்னதை எப்போ அப்பா வாங்கிட்டு வருவாங்கன்னு அந்த குழந்தைங்க வழிமேல விழி வச்சு காத்துட்ருப்பாங்க. கணவன் வந்தவுடனே குழந்தைங்க கேட்டதை சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு பொண்டாட்டி காத்துட்ருப்பாங்க. இதை எல்லாத்தையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாகனத்தில் வேகமாக போக மாட்டீங்க, கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுட்டு தான் போவீங்க. இந்த மாதிரி நிதர்சனமான உண்மைகளை நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டது இல்லாமல் உங்கள் நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த பதிவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் டெய்லி டெய்லி கேட்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட தமிழ் டெய்லி நியூஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சைடில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஷேர் சாட்டில் தமிழ் டெய்லி நியூஸை ஃபாலோ பண்ணிவிடுங்க.